ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபியை பற்றி சொல்ல போகிறேன். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். லெஃப்ட் ஓவர் ரெசிபி அப்படின்னு என்னன்னு பார்க்குறீங்களா? அது வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம டெய்லி ரசம் வைப்போம். ரசத்தோட அடி, அதாவது பூண்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, தக்காளி, அதில் இருக்க மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அடியில் தங்கிடும். நம்ம மேக்ஸிமம் மேலே இருக்க ரசத்தை மட்டும் சாப்பிட்டு அடியில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஆனால் இதில் இருக்க பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி சொல்ல போகிறேன். அது வேறு எதுவும் இல்லைங்க, மட்டி சட்னி, அதாவது ரசம் மட்டி சட்னி. நம்ம அடியில் தங்குற அந்த மட்டியை மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நல்லா அம்மிக்கல்ல வச்சு அரைச்சா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிக்சியில் வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம். அதோட நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஜீரணமாகக்கூடிய ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி தயார். பொதுவாக இது எங்கள் பாட்டி காலத்து ரெசிபிங்க. எங்கள் அம்மா, எங்கள் மாமா எல்லாம் சின்ன வயசில் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.